கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் ரிஷான், என்னுடைய மனைவியின் பேர் இவாஞ்சலின். நாங்கள் எங்கள் ஷோலிங் நடுவில்இருந்து வரோம். கல்யாணமாகி 3 வருஷமாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. 3 வருஷங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அதற்காக பிரயாசப்பட்டு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி போயிட்டுருந்தோம். ஒவ்வொரு டைமும் வந்து பிரதருடைய அன்பரின் சத்தம் அந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்த்து தான் கர்த்தர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மலடியாக வைக்க மாட்டார், கர்ப்பத்தின் கனியை கொடுப்பாருன்னு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமாக இருந்தது. 2021 நவம்பரில் வந்து பிரதர் வந்து ஜெபிக்கிறப்போ ஒரு சொன்னாங்க, நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் கேட்டுக்கிட்டே இருக்கியே, நீ கர்த்தருக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி, நீ ஜெபிக்கிறியா, நீ வசனம் பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டு பிரதர் பேசினாங்க. அன்றைக்கி நான் வந்து பைபிளில் எழுதி வச்சேன், இந்த மாதத்துலேருந்து நான் பைபிள் டெய்லி வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சேன். எழுதி வச்ச 3 மாதத்துலேயே வந்து கர்த்தர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கர்ப்பத்தின் கனியை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஜனவரி 2022 கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த கனியை கொடுத்தாரு. அந்த மாதத்துலேருந்து ஒரு மாதமும் வந்து கன்சீவாக இருக்கிறப்போ ஒய்ஃபுக்கும் வீட்டில் அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு மாதமும் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஞாயிறு ஆராதனைக்கு கூட போக முடியாமல் வீட்டிலே இருக்கிற சூழ்நிலைகள் நிறைய, அந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சு. அப்போ வந்து கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தரே எந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, கன்சீவாக இருக்கா, குழந்தை வயிற்றில் இருக்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறப்போ வந்து அன்பின் பாதத்தில் அந்த இன்னொரு நிகழ்ச்சியில் பிரதர் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார் கர்த்தர். அந்த தரிசனத்தில் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் நான் தலையை நிமித்து மேலே வரைக்கும் பார்க்க முடியல, அந்த கால் வரைக்கும் மடி வரைக்கும் தான் தெரியுது உட்கார்ந்துருக்கிறது. அந்த மடியில் வந்து ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போ கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார்னா, வந்து உன் குழந்தை என் கையில் இருக்குதுடா, நீ எதுக்கு கவலைப்படுற, எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த நேரத்தில் எனக்கு வசனத்தை கொடுத்து அந்த மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி நல்ல ஒரு குழந்தையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து அந்த டெலிவரி டைமுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப ஜெபித்தோம். அப்பையும் டிவி நிகழ்ச்சி மூலிமா பிரதர் சொன்ன வசனம் என்னென்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களும் உன்னோட சந்ததியில் வருவாங்கன்னு சொல்லி சொன்னார். அதே போல கர்த்தர் ஒரு ராஜா குட்டியை எனக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இதன் மூலம் கர்த்தரின் நாமம் வெளிப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜான் வில்லியம். இங்கே ஈஸ்தாம்பரத்துலேருந்து வரோம் நாங்கள். நான் சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். நான் 15 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரியப்பட்டு இருந்தேன். பட் நான் ரொம்ப 4 வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நான் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட கம்மியான சம்பளத்துக்கு தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருந்துச்சு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சதும் எல்லோரும் லைனாக வந்து ஐயாட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேஜுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்குலாம் ஒரு உணர்வு வந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு ஒரு என்ன மனசில் தோணுச்சுன்னா, நம்ம வந்து இந்த தடவை எனக்கு வேலையை பிரச்சனையை பற்றி நம்ம ஐயாட்ட சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டாம். கடவுள்கிட்டருந்து ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை தான் ஐயா வந்து எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. நமக்கு கடவுள்கிட்டருந்து என்ன வசனம் வருதுங்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல வேணாம், நம்ம போய் ஐயா முடிய நிற்போம், அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதை கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தவன் அந்த மனநிலை எனக்குள்ளே தானாக வந்துச்சு. நான் ஐயா கிட்டே போனேன், அமைதியாக நின்னேன். ஐயா என்னை தொட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீ வாழாக்காமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ பட்டணத்தில் மட்டுமல்ல வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வசனத்தை வந்து என் வேலையோட நான் கம்பேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம கீழே போக மாட்டோம், மேலே தான் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. இது நம்ம வேலையை நிமித்தமாக தான் அந்த வசனம் நமக்கு வந்துச்சு எனக்கு தோணுச்சு. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலையை கேட்டிருந்தேன். அப்போதைக்கு எனக்கு அந்த வேலை கிடைக்கல. அந்த கம்பெனிலேருந்து திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க. அது இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு top 5 கம்பெனிக்குள்ளே அந்த கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிலேருந்து எனக்கு திருப்பி எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நான் வீட்டில் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த இன்டர்வியூ நீங்கள் போங்க, ஐயா சொன்ன வசனத்தை நாவோ வச்சுட்டு அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனத்தை சொல்லிவிட்டு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆனேன். எனக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் 5000 ரூபாய் கம்மி தான் எனக்கு வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. எனக்கு இந்த கம்பெனியில் இன்டர்வியூ முடிஞ்சமே எனக்கு எவ்வளோ சேலரி வேணும்னு கேட்டாங்க. நான் இப்போ வாங்கியிருக்க சம்பளத்தை விட ஒரு சில சேலரி கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லி நான் கேட்டிருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் HR எனக்கு திருப்பி கூப்பிட்டு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு,
நீங்க என்ன சம்பளம் கேட்டீங்களோ அந்த சம்பளத்தோட அதிகமாகவே உங்களுக்கு சம்பளம் அப்ரூவ் ஆயிருக்கு. கரங்களை தட்டுவோம், நீங்க வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்துக்காக அவர் அதுபடி என்னை வழிநடத்தி அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து நினச்சி சந்தோஷத்தோட இன்னைக்கு நான் அந்த சாட்சி சொல்ல வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:11-12 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வை, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் மாற்றுவேன். இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாறுதல்களை கொண்டு வருகிற நாள். ஆண்டவர் உன்னோ சிறுமையை மாற்ற என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார்? முதலாவது, சிறுமையிலே உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அனுப்பி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சிறுமையிலே உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற, உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சங்கீதம் 119:49-50 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அது தேவனாயிருந்தது. வார்த்தை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாருனாலே இயேசு கிறிஸ்துவையே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று அர்த்தம். இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தரலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஏற்கனவே நிறைய வார்த்தை கொடுத்துருக்கிறீங்க, வசனத்தை கொடுத்துருக்கிறீங்க, அந்த வசனத்தை பிடிச்சி நான் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனவே நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது நினைத்தருளும், நீர் கொடுத்த அந்த வார்த்தைகள் தான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதலையை கொடுத்து அந்த வார்த்தை தான் என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறான். அவனுடைய அனுபவத்தில் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றுகிறேன். ஒரு முறை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், தாவீதை பார்த்து போய் நல்ல செய்தி சொல்லு, அவனுக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன். ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். உனக்கு ஒரு அருமையான சிங்காசனத்தில் இருக்கிற மகனை தருவேன் என்று சொன்னார். அருமையான பிள்ளை சாலமோனை ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய அனுபவத்தில் ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. எல்லாம் முடிந்தது என்று சொல்கிற நிலைமையிலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்ததாக வேதத்திலே அவன் தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், நம்ப பண்ணின வசனம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அவங்க வீட்டில் இருந்து கொண்டே கேட்க வேண்டும். மாதம் ஒரு முறை மட்டும் கேட்டால் போதாது என்பதற்காக அவர்களுக்காக ஒரு மாதம் 350 ப்ரோக்ராம் கொடுக்குறோம். எத்தனை ப்ரோக்ராம்? ஒரு மாதம் 350 செய்தி. இந்த மாதத்திலிருந்து 380 ஆயிட்டு, கூட ஒரு 30 செய்திகள் புதுசாக நம்ம கொடுக்குறோம். எதுக்கு விதவிதமாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை தான் உங்களை ஆற்றும், அந்த வார்த்தை தான் உங்களை தேற்றும்,
நிறைய பிள்ளைங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா நான் சூசைட் பண்ணுற நிலைமையில் இருந்தேன், அந்த வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிச்சு இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில நேரம் ஷூட் பண்ணும்பொழுது 5 மணி 6 மணிக்கு டைம் கொடுப்பாங்க, காலையில் 4 மணிக்கு கிளம்பி ஆயத்தப்பட்டு அங்கே போய் நின்று செய்திகளை கொடுக்குறோம். எதுக்கு தெரியுமா? அந்த வார்த்தை தான் இன்றைக்கு மக்களை உயிர்ப்பிக்கிறது, அந்த வார்த்தை தான் இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது, அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் இடிந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. அந்த வார்த்தை சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அன்பரின் பாதத்தில் எவ்வளவு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க, அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நீ நினைத்தருளும். அந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய சிறுமையிலே உங்களுக்கு ஆறுதல். சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இப்படி ஒரு வார்த்தை கொடுத்தாரு, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நான் போனேன், எனக்கு அற்புதம் நடந்தது. ஆம் அன்பு சகோதரனே சகோதரி, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாம், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. உன் பிரச்சனைக்கு ஏற்ற வசனத்தையும் வார்த்தையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். தாவீதுதான் சொன்ன, என்னை நம்ப பண்ணின வசனம் சொல்லிட்டு சொல்லுகிறான். அந்த வார்த்தைகள் தான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் இன்னைக்கு வாழ்க்கையில சரீரத்தில் இருக்கிற எல்லா செத்து போன உறுப்புகளையும் இன்னைக்கு உயிரோடு எழுப்ப போகிறது. ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஏழைகளுக்கு மட்டுமா பிரச்சனை, ராஜாக்களுக்கும் பிரச்சனை வரும். ஒரு ராஜாவின் மனுஷன் ஒருவன் இயேசுவை தேடி வந்தான். இருதயத்தில் உடைந்து போன நிலைமை, தன்னுடைய பிள்ளை வீட்டில் சாக கிடக்கிற நிலைமை. ஒரு ராஜான்னு சொன்னால் எவ்வளோ வைத்தியம் பார்த்துருப்பார், எத்தனை பேரை தேடி போயிருப்பார், ஒரு வைத்தியமும் பதில் கொடுக்க முடியாத நிலைமையில் கடைசியாக இயேசுவாமி எங்கே இருக்கிறார்னு அங்கே இங்கும் அலமோதுறார். கடைசியாக இதுக்கு ஒரே வழி, என் பிள்ளை பிழைக்கணும்னா இயேசுவாமி ஒருவர் தான் என் பிள்ளைய காப்பாற்ற முடியும்னு அங்கும் இங்கும் அலமோதிட்டு கடைசியாக ஒரு காரியத்தை அவன் தெரிந்து கொண்டான். எங்கன்னா, இயேசுவாமி இன்றைக்கு மறுபடியும் கானா ஒரு பக்கத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு தன் பிள்ளைக்காக இயேசுவை தேடி ஓடி வருகிறான். ஆண்டவருடைய பாதப்படியிலே வந்து விழுகிறான். அங்கே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், ஆண்டவரே என் பிள்ளை சாக கிடக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். என் பிள்ளை சாவு கிடக்கிறான், நீர் வந்தமுடைய கரத்தை என் பிள்ளையின் மேலே வச்சா என் பிள்ளை பிழைச்சிக்கு. ஆண்டவர், நான் பெரிய ராஜாவா இருக்கலாம், நான் ராஜாவா இருந்து என் பிள்ளையை காப்பாற்ற என்னால முடியலையா. நீங்க வந்தீங்கன்னா என் பிள்ளை மேல கையை வச்சா என் பிள்ளை பிழைச்சிக்குவான். ஏசாமி சொன்னாரு, நீங்க எல்லாம் அற்புத அடையாளங்கள் கண்டாதான் நீங்க நம்புவீங்க இல்ல அப்படின்னு உடனே அவர் சொல்ற, ஆண்டவரே பேசிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இல்லை, என் பிள்ளை நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளாலே செத்து போயிருவா இருக்கிறது, என் பிள்ளை சாகிறதுக்குள்ளே நீர் வர வேண்டும். பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும் பொழுது கூட அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் சாவின் விளிம்பில் கிடைக்க, மரண தருவாயில் கிடக்கிற என் பிள்ளையின் மேல இருக்கிறத அவர் சொல்றான். ஆண்டவர், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஆனா என் பிள்ளை சாகுக்குள்ளால தயவு செய்து நீர் வர வேண்டும். யோவான் 4:49-51 உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவன் ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம்ப்பா, உன் பிள்ளை பிழைச்சிக்குவான். இன்னைக்கு அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகலாம், உன் புருஷன் பிழைச்சிட்டார், நீ போகலாம், உன்னுடைய பிள்ளை பிழைத்து விட்டான், அந்த பிள்ளைக்கு பிழைப்பிற்கு வழியும் கொடுப்பேன், அந்த பிள்ளைக்கு வாழ்வதற்கு வழியும் நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ போகலாம், பிழைச்சிருப்பான். அவன் வரும்போது வேதனையோடு வந்தான், திரும்பி போகும்போது அவனுக்குள் ஒரு நம்பிக்கை,
ஏ சுவாமி வார்த்தை அனுப்பினாலே போதும் என் பிள்ளை பிழைப்பான். இல்லை நீங்க வந்தாதான் போவேன், அவன் அடம்பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வார்த்தை அவனுடைய மகனை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நம்பிக்கையோட போகிறான், போகிற வழியில அங்கிருந்து எதிர்கொண்டு வருகிறார்கள். என்னப்பா செய்தின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், துர்ச்செய்தி அல்ல ராஜாவே, நல்ல செய்தி, உங்க புள்ள புழைச்சிட்டா. உங்களுக்கு நிறைய நல்ல செய்தி வரப்போகுது, வழியிலே துரிதமா வருவாங்க. நிறைய பேருக்கு மொபைல்ல இப்ப நல்ல செய்தி வந்து விட்டது. இன்றைக்கு துர்ச்செய்தி நாள் அல்ல, நற்செய்தி நாள். இந்த நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்காகவே உங்களை நம்ப பண்ணின இந்த வசனத்தை கொண்டு இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற செத்து போன உறுப்புகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். செத்து போன ஆசீர்வாதம் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு உயிரோடு எழும்ப போகிறது. செத்து போன கற்பங்கள் உயிரோடு எழும்ப போகிறது. செத்து போன கிட்னிகள் உயிரோடு எழும்ப போகிறது. செத்து போன லங்ஸ் இன்றைக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது. செத்து போன லிவரை ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு எழுப்புவார். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். காரணம், உன்னுடைய உறுப்புகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்ன, ஆண்டவரே உங்க வார்த்தை மட்டும் கிடைக்கலன்னா நான் துக்கத்தில் என்றைக்கோ செத்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆம், அன்பு சகோதரனே, சகோதரி, உடைய வாழ்க்கையில வேதனைகள் பெருகும் பொழுது, உடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள் பெருகும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆறுதலின் வார்த்தைகளை பிடிச்சு தான் இன்றைக்கி என் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வார்த்தை ஒரு நாள் மனு உருவாகும். மரியாளுக்கும் மங்கள வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை மனு உருவாயிற்று. மனோவாவுக்கும் அவனுடைய தம்பதிகளுக்கும் மங்கள வார்த்தை சொன்னார், அந்த மங்கள வார்த்தை நிறைவேறிட்டு. தாவீதுக்கு மங்கள வார்த்தை சொன்னார், அந்த மங்கள வார்த்தை நிறைவேறிட்டு. அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். உங்கள் கையிலேயே அந்த மங்கள வார்த்தையெல்லாம் எழுதி கையில் பொக்கிஷமாக கொடுத்துருக்கிறார். எல்லாரும் அந்த பொக்கிஷத்தை ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்து காமிங்க பார்க்கலாம். உங்கள் கையில் ஒரு பொக்கிஷம் இருக்குது, இதுதான் உங்களுக்கு சொத்து. லைஃப்பில் இதை விட பெரிய சொத்து ஒன்றுமே இருக்க முடியாது. ஆமாம், கோடி 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 கொடுத்தாலும் கிடைக்க முடியாத, அந்த மலைமதிக்க முடியாத அங்கே பொக்கிஷத்தை எல்லாம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. கரங்களை உயர்த்தி வச்சிருச்சலாம். ஆண்டவரே, என்னை நம்ப பண்ணின இந்த திருவசனங்களை எனக்காக உயில் எழுதி வேதாகமத்திலே வைத்திருக்கிறீர். இது எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். என்னுடைய வாழ்க்கையிலே செத்து போற ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைகளால் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுவதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, போன மாதத்தில் நாகர்கோவில் பிளஸ்ஸிங் ஃபெஸ்டிவலில் எக்கச்சக்கமான சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், கண்ணு தெரியாத ஒரு தம்பிக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தா நிறைய சாட்சிகள் உண்டு. அதில் ஒரு சாட்சி இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகள் போய் செத்துப்போன உறுப்புகளை உயிரோடு எழுப்புகிறது என்பதை உங்களுக்கு சொல்லத்தக்கதாக ஸ்பாட் மிராக்கிள். ரெண்டாவது நாள் வந்தாங்க. கடைசி ஜபத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மைதானத்தில் நிற்கிற நிறைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலேருந்து தேவதூதர்கள் கண்கள் கிட்னி லிவர் எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுட்டு கிரவுண்டில் நின்றுட்டு இருக்காரு. யார் யாருக்கு என்ன வேணுமோ கேட்டுக்குங்க, இப்போ ஆண்டவர் பொறுத்துறார். ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி அந்த நேரத்தில் ஒரு கண் அவனுக்கு தெரியும், ஒரு கண்ணு தெரியாது, கிட்டத்தட்ட 18-19 வயசு நினைக்கிறேன். அந்த தம்பி வந்து முடித்த உடனே ஓடி வந்து எங்கள் கேமராமேனை பிடிச்சி சொல்கிறாரு, ஐயா எனக்கு சாட்சி சொல்லணும். என்னன்னு கேட்டால், என்னுடைய தெரியாமல் இருந்த கண்ணு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால தெரிந்தது. ஆமே. அவன் சொன்னான், ஐயா இப்போ சொன்னாங்க, இப்போ தேவதூதர்கள் கையில் கண்கள் இருதயத்தை எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க, இப்போ கேளுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, என்னுடைய குருடாக இருக்கிற கண்ணை திறந்தருளும், எனக்கு ஒரு கண்ணை பொறுத்துன்னு சொன்னேன், எனக்கு கண்ணை ஆண்டவர் பொறுத்தினார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை, சகோதரியே, நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 வருஷங்களுக்கு முன்னால் அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்வார். ஆமேன். தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் செய்தது ஒன்றும் இல்லைப்பா, இதை விட பல மடங்கு நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆமேன். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் வேதனை. சில பிள்ளைகளுக்கு முதுகு தண்டு செயல்படலை, சில பிள்ளைகளுக்கு இடுப்புக்கு கீழே விளங்கலை, சில பிள்ளைகளுக்கு கைகால் குடைச்சல்,
முழங்கால் வலிகள், கழுத்து வலிகள், தாங்க முடியலை, என்னெல்லாம் பிரச்சனையோட வந்தீங்களோ, என்னை இயேசு அம்மை சொல்கிறாரு, என் வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும், உன்னுடைய எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றும், உன்னுடைய நரம்பு மண்டலத்தை புதிதாய் மாற்றும், எந்தெந்த பிள்ளைகளுக்கு பிரெயினில் பிரச்சனையை எல்லாவற்றையும் இன்றைக்கு புதிதாய் மாற்றுவார். புத்தி பேதலிக்கிற எல்லா ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது, புத்தி தெளிந்திருக்க பண்ணுவார். ஹாலேலூயா. இப்போ நிறைய குடும்பத்தில் டிப்ரெஷன், சின்ன வயசு பிள்ளைங்க படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷன் வரும்பொழுது அவங்கள மனநோயாளிகளாக மாற்றிவிடுது, சைக்காட்ரிக்கு பேஷண்டாக அவர்களை மாற்றி விடுகிறது. யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுடைய சைக்காட்ரிக் பிரச்சனைகள் மாறுகிறது, எல்லா குடும்பங்களில் இருக்கிற பெற்றோருடைய மன அழுத்தங்களுக்கு முடிவு வருகிறது, எந்தெந்த பிள்ளைகள் டிப்ரெஷனில் போய்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய செய்கை விகாரமாயிருக்கிறது, விகற்பமாயிருக்கிறது, வித்தியாசமாயிருக்கிறது என்று தாய் தகப்பன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பிள்ளை நிலைமை என்னால பார்க்க முடியலையா, நல்லா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்த பிள்ளை ஓடி ஓடிக்கு ரூம்ல போய் படுத்து கிடைக்கிறதுனால தாங்க முடியல, என் பிள்ளைக்கு ஒரு முடிவு காலம் கிடைக்காதா, டிப்ரெஷன் ஆவிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் வெளியேற்றுகிறார், புத்தி பேதலிக்கிற ஆவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியேற்றி உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் மனம் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே அமைதியாக எழுமி நில்லுங்க. இப்பொழுது நாம் கடைசியாக ஜெபித்து முடிக்க போகிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று பர்த்திமேயு குருடன் கேட்டார். அவனுடைய கண்களை திறந்து அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணின என் நல்ல ஆண்டவரே, தேற்றமில்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னீரே, உன்னுடைய அஸ்திபாரங்களை நீல ரத்தினங்களை கொண்டு, உன்னுடைய வீட்டினுடைய வாசல்களை ரத்தினங்களை கொண்டு, உன்னுடைய வீட்டு காம்பவுண்டு வால மதில்களை விலையேறப்பட்ட கற்களாலும் கட்டி அதிலே உன்னை சமாதானமாய் குடியிருக்க பண்ணி உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கூட்டு கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்தீர். இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் செத்துப்போன உறுப்புகளை உயிர்ப்பிக்கட்டும், செத்துப்போன ஆசீர்வாதங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே, செத்துப்போன கற்பங்களை உயிர்ப்பியும், செத்துப்போன வியாபார ஸ்தலங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், பட்டுப்போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் பிரகாசிக்கட்டும், பட்டுப்போன பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்ப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம், தஞ்சமாயிருக்கிறவரே, இதோ இடத்திலே தஞ்சமாய் வந்து விழுந்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை விரும்பி வந்திருக்கிறார்களோ அத்தனையிலும் அற்புதம் செய்ய, நீர் செய்தி நேரத்தில் சொன்ன அத்தனை காரியங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் பப்ளிக் எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம், பிளஸ் டூ பிள்ளைகளுக்கு, டென்த் படிக்கிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் யூகித்து எழுதுகிற கிருபையையும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுத்து நூற்றுக்கு நூறு அறுவடை செய்யும்படி மனசார பிள்ளைகளை ஆசோதிக்கிறேன். எல்லா மறதிகள் மறைந்து போகட்டும், தோற்று போயிடுவனோனு கலங்கி நிற்கிற பிள்ளைகளுடன் இல்லாண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும், ஜெய கிறிஸ்து என் பிள்ளைகளுக்கு முன்னால செல்வீரார், எனக்கு வெற்றியை தருகிறவரே, இங்கு வந்திருக்கிற ஒருவர் கூட தோற்று போக கூடாது, எல்லாரும் வெற்றி பெறட்டும், பிள்ளைகள் வராம பெற்றோர்கள் வந்திருந்தாலும் இந்த பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அற்புதமான வெற்றியை தாரும். எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே நான் நீட் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நீட் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்களை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த எக்ஸாம் நாட்கள்ல சத்ருவான எந்த வியாதியும் கொண்டு வராதபடிக்கு பிள்ளைகளை வேலி அடைத்துக் கொள்ளுவீராக. எக்ஸாம் நாட்கள்ல பிள்ளைகளுடைய சிந்தனை சிதறடிக்க பண்ணுகிற ஆவியில் இருந்து என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்து என் பிள்ளைகள் மகிமையான ஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளட்டும். என் பிள்ளைகள் அச்சீவர்ஸாக நீர் மாற்றும், சாதனையாளர்களாக நீர் மாற்றி
அற்புதங்களை செய்யும். என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கவும் மனசார இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோட், எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி, சர்டிபிகேஷன் இன் மீடியா டெக்னாலஜி. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான். நீங்கள் 3 மந்த்ஸில் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.